வணக்கமங்களே, இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வகை ரேஷன் கார்டுகளுக்கு மட்டுமே மாதம் மாதம் 1000 ரூபாய் உதவி தொகை கிடைக்கும் அப்படிங்கற மாதிரியான தகவல் தற்போது கசிந்திருக்கு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நம்மளுடைய ரேஷன் கார்டு பாத்தீங்கன்னா 5 வகையான கார்டுகள் வந்து இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா PHH ரைஸ், இன்னொன்னு வந்து PHAA, இன்னொன்னு NPHH, இன்னொன்னு NPHHS, இன்னொன்னு வந்து NPHHNC. இந்த மாதிரி 5 வகையான கார்டுகள் இருக்கு. நீங்க எந்த வகையான கார்டு அப்படிங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய போட்டோ இருக்குங்களா ரேஷன் கார்டில், ஸ்மார்ட் கார்டில், அதுக்கு கீழே வந்து உங்களுடைய கார்டு வந்து எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க பாருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் உங்களுடைய ரேஷன் கார்டில், சாரி உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு வந்து PHH ரைஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த குறியீடு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஸ்மார்ட் ரேஷன் அட்டையில் இருந்தால் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட ரேஷன் கடைகளில் அளிக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் நீங்கள் வாங்க முடியும். இந்த குறியீடு வந்து எதை பொறுத்து வந்து அந்த கார்டில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாத வருமானம் சம்பளம், இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த குறியீடு வந்து உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவு வருமானம் உங்களுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த குறியீடு வந்து மாறும். நீங்கள் வந்து PHH ரைஸ் அப்படி இருந்துச்சுன்னா, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் PHAA அப்படின்னு இருந்துச்சுன்னா, இருந்தால் உங்களுக்கு 35 கிலோ அரிசி மற்றும் ரேஷன் கடைகள் அளிக்கப்படும் அனைத்து பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டில் NPHH அல்லது NPHHL இந்த மாதிரியான குறியீடு இருந்தாலும், உங்களுக்கு அரிசி உட்பட அனைத்து பொருட்களுமே உங்களுக்கு ரேஷன் கடையில் கிடைக்கும். அதுவே உங்களுடைய ரேஷன் கார்டில் NPHHS அப்படின்னு இருந்துச்சுன்னா, இது வந்து சர்க்கரை கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சர்க்கரை கார்டு வச்சுருக்கவங்களுக்கு சர்க்கரை மட்டும்தான் வந்து ரேஷன் கடையிலேருந்து கிடைக்குமே தவிர வேறு எந்த பொருளுமே உங்களுக்கு ரேஷன் கடையில் கிடைக்காது. அதுவே உங்களுடைய ரேஷன் கார்டில் NPHHNC அப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ரேஷன் கடையிலேருந்து எந்த பொருளுமே கிடைக்காது, அரிசியும் கிடைக்காது, சர்க்கரையும் கிடைக்காது. நீங்கள் இதை வந்து ஒரு அடையாள அட்டை மாதிரி தான் வந்து பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த NPHHS அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள், உதாரணத்துக்கு வந்து மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த கார்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன NPHHNC வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க, இந்த மாதிரி உதாரணத்துக்கு பெரிய பெரிய நடிகர்கள், தொழிலதிபர்கள், இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ரேஷன் இதை பொருளை வாங்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான கார்டு தான் கொடுப்பாங்க. இது ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு அடையாளத்துக்கு தான் வந்து அவங்க யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து சொல்கிறேன், இந்த 1000 ரூபாய் மதிப்புள்ள மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய இந்த ஊக்கத்தொகை வந்து NPHH ரைஸ், அதுக்கப்புறம் PHAA, அதுக்கப்புறம் NPHH. ஸோ இந்த 3 குறியீடு இருக்கக்கூடிய கார்டுகளுக்கு மட்டுமே வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. NPHH வந்து சர்க்கரை ரேஷன் கார்டுக்கும் சரி, NPHHNC இந்த இவங்களுக்கு வந்து வழங்குறது ரொம்ப கடினம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.